திருச்சி நாடாளுமன்ற திமுக கூட்டணி வேட்பாளரான துரை வைகோ புதுக்கோட்டை காந்திநகர் பகுதி மக்களிடையே வாக்கு கேட்கும் விதமாகவும் செயல்வீரர்கள் கூட்டமும் நடைபெற்றது. புதுக்கோட்டை காந்திநகர் புனித அந்தோனியார் கோவில் வளாகத்தில் திருச்சி நாடாளுமன்ற திமுக கூட்டணி வேட்பாளரான துரை வைகோவை ஆதரித்து வெற்றி பெற செய்யும் விதமாக 14, 28, 31, 32, 43, 40, 42 ஆகிய வட்டக்கழகங்களின் செயல்வீரர்கள் கூட்டமானது மாநில இலக்கிய அணி துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கவிச்சுடர் கவிதை பித்தன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன், வடக்கு மாவட்ட செயலாளர் கே கே செல்லப்பாண்டியன், புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா, அவைத்தலைவர் அரு வீரமணி, செய்தி தொடர்பு துணைத் தலைவர் பி டி அரசகுமார், மாவட்ட செயலாளர் செந்தில், மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில், துணை மேயர் லியாக்கத் அலி மற்றும் திமுக கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், நகர கழக வட்டக்கழக அணிகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற திருச்சி தொகுதி வேட்பாளரான துரை வைகோவை வெற்றி வாகை சூடும் வகையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பணியாற்றி வெற்றி பெற வைப்போம் என தெரிவித்தும் செயல்வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் வேட்பாளரான துரை வைகோவிற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர்.